ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் என்னன்னா டிசைன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் இதுல வந்து கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். இதுல ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தா வாட் இஸ் மீன் பை லோக்கல் ஃபெயிலியர் அப்படினா இட் இஸ் எ லோக்கலைஸ்டு ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஆர் எ ஸ்மால் போஷன் ஆஃப் தி ஃபெயிலியர் அப்படிங்கிறது. பாயிண்ட் 2 வெப் ட்ரிப்ளிங் ஏன் நடக்குதுன்னு பார்த்தா எக்ஸசிவ் காம்ப்ளிகேட்டட் லோட் அப்ளைட் ஆன் தி டாப் ஃபிளாஞ்ச். சரிங்களா. நம்பர் 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் எக்ஸ் ஹெவி சப்போர்ட் ரியாக்ஷன் லைக் ஏ பாயிண்ட் லோட். நெக்ஸ்ட் ஹெவி லோட் அப்ளைட் ஆன் தி டாப் ஃபிளாஞ்ச். நெக்ஸ்ட் ஆக்சுவல் பியரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் தென் தி பெர்மிசபிள் பியரிங் ஸ்ட்ரெஸ். நம்பர் 4 என்னன்னு பார்த்தோம்னா எங்க நடக்குது வெப் கிரிப்ளிங் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா அட் தி ரூட் ஆஃப் தி லெட். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திக்னஸ் ஆஃப் லேஞ்ச் பிளஸ் ரேடியஸ் ஆஃப் தி ரூட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இதோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஹஸ்டூ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஹஸ்டூன்னு சொல்றோம்னா ஸ்டீல் டேபிள்ல பேஜ் நம்பர் 3 இருக்கும். சரிங்களா. ஸ்டீல் கார்னர் காம்போனன்ட்ஸோட பார்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால ஹஸ்டூ யூஸ் பண்றோம். நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம்னா இந்த லோடு டிஸ்பர்ஷன் ஆங்கிள் எவ்வளவு பார்த்தோம்னா 21.8 degree from the horizontal or one vertical 2.5 horizontal. சரிங்களா. இது வந்து நியூ கோட் IS 800-2007. ஃபார் ஓல்டு கோட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா 30 degree from the horizontal IS 800-1984. சரிங்களா. நம்ம சிஸ்டம் வந்து வெப் ட்ரிப்ளிங்கோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா பேரிங் ஃபெயிலியர் ஆர் க்ரஷிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம 7th என்னன்னு பார்த்தோம்னா வெப் ட்ரிப்ளிங் வெப் பக்லிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். வெப் பக்லிங்னா இட் இஸ் ஆக்சுவலி இது வந்து வெப் நம்பர் 1 வெப் பக்லிங் வந்து எங்க ஆக்ட் ஆகும் பார்த்தோம்னா மிட்ல ஆக்ட் ஆகும். வெப் ட்ரிப்ளிங் எங்க நடக்குன்னு பார்த்தோம்னா அட் தி ரூட் ஆஃப் ஃபில்லட் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுனால இதுதான் கிரிட்டிக்கல் பொசிஷன். பட் பக்லிங்க பொறுத்தவரைக்கும் கிரிட்டிக்கல் பொசிஷன் எதுன்னா மிட். சரிங்களா. அடுத்து இந்த வெப் ட்ரிப்ளிங் நடக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா ஷியர் ஃபோர்ஸ். பட் ஆனால் வெப் பக்லிங் நடக்கிறதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்டு லாஞ்சிடியூடல் பக்லிங் டயகோனல் பக்லிங் இதெல்லாம் ரீசன். சரிங்களா. இந்த பக்லிங்கை பொறுத்தளவு இந்த வெப் மெம்பர் வந்து பிஹேவ் லைக் எ காலம். பட் க்ரஷிங்கை பொறுத்தளவு இட்ஸ் நாட் பிஹேவ் லைக் எ காலம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதோட லோட் டிஸ்பர்ஷன் ஆங்கிள் பார்த்தோம்னா இதில் 45 degree ஃப்ரம் தி ஹரிசாண்டல் ஆர் பக்லிங். ட்ரிப்ளிங்க்கு வந்து 21.8 degree ஃப்ரம் தி ஹரிசாண்டல் ஆர் 1 vertical 2.5 horizontal. Next 8th point, how to control web crippling, providing the load bearing stiffness. Then increase the thickness of web. And increase the support width of width. Then, if web crippling, web crippling, it is more dangerous than web crippling. Web crippling once safe, it is crippling and safe almost. வெப் ட்ரிப்ளிங்கோட அப்ளிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாம்பன் பிரிட்ஜ் இருப்பாங்க. அந்த பிரிட்ஜில் மேலே ட்ரெயின் போயிட்டு இருக்கும், கீழே தண்டவாளம் இருக்கும், தண்டவாளத்துக்கு கீழே ஸ்லீப்பர்ஸ் இருக்கும், ஸ்லீப்பர் கீழே வந்து இந்த மாதிரி ஹை செக்ஷன் இருக்கும், பிளேட்டோட மேலே காம்பவுண்ட் பீமாக இருக்கலாம், இது எல்லாம் இருக்கலாம். ஸோ அது அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஃபெயிலியர் நடக்கும். சரிங்களா. இந்த சப்போர்ட் ரியாக்ஷன்ங்கிறது இந்த பியராக இருக்கும், ஆறுங்கிறது பியர். சரிங்களா. சப்போர்ட் ரியாக்ஷன், சப்போர்ட் ரியாக்ஷனால இந்த இடம் வந்து இந்த ரூட்ல வந்து ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபெயிலியர் ரொம்ப சீக்கிரம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ஹெவி லோட் அப்ளை பண்ணா அப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த வெப் வந்து டூ மச் கிரஷிங், வெப் வந்து சஃபர் டூ மச் சஃபர் இன் கம்ப்ரஷன். ஸோ வந்து இந்த மாதிரி ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வந்து இதாகும், கிரிப்ளிங் ஆகும். ஸோ வந்து எங்க நடக்கும் பார்த்தோம்னா அட் தி ரூட் ஆஃப் பிளட். ஸோ இதோட கிராஸ் செக்ஷன். சரிங்களா. இது எந்த எந்த ஏரியா எவ்வளோ ஏரியாவில் வந்து நடக்கும்னு பார்க்கலாம். சரிங்களா. இதோட செக்ஷன் தான் இது. இது பாட்டம் ஆஃப் பிளாஞ்சு, இது வந்து இது எக்ஸாக்ட் பொசிஷன், இது வந்து ஃபெயிலியர் பிளேஸ் ஆர் ரெசிஸ்டிங் ஏரியா. சரிங்களா. இது வந்து பி ஒன் பிளஸ் என் டூ அப்படின்னு சொல்லுவோம். திக்னஸ் ஆஃப் வெப் இப்போ வெப் ட்ரிப்ளிங் அண்டர் தி பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட் வந்து டபிள்யூ ஆர் ட்ரெயின் ரோடு சம்திங் திக்னஸ் ஆஃப் ஃபிளாஞ்சு. இது வந்து எங்கே நடக்கும், அதே மாதிரி சேர்ந்தால் ரூட் ஆஃப் ஃபிளட்டில் நடக்கும். ரூட் ஆஃப் ஃபிளட்ங்கிறது திக்னஸ் ஆஃப் ஃபிளாஞ்ச் பிளஸ் ரேடியஸ் ஆஃப் ரூட். இந்த ரிமைனிங் இருக்குது ரேடியஸ் ஆஃப் ரூட். சரிங்களா. அடுத்து வந்து இதோட கிராஸ்செக்ஷன் டைமென்ஷன். ஸோ சப்போர்ட்ல எப்படி இருக்கு, அது பாயிண்ட் லோடு கீழே எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சப்போர்ட்டு கீழே பார்த்தோம்னா இது இதோட சப்போர்ட் முடிஞ்சு இது இதுக்கு இந்த பக்கம் மெம்பர் கிடையாது. ஸோ அதனால வந்து ஒரு சைடு தான் வந்து லோட் டிஸ்பர்ஷன் நடக்கும். எவ்வளோ ஆங்கிள் நடக்கும் பார்த்தோம்னா 21.8 degree நடக்கும் ஆர் ஒன் வெர்டிகல் 2.5 ஹரிசாண்டலில் நடக்கும். சரிங்களா. இந்த ஸ்லோப்போட ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வந்து இது பி ஒன், இது வந்து என் டூன்னு சொல்லுவோம், இது வந்து ஹஸ்டூ. ஏன் ஹஸ்டூங்கிறது
தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ்